கொலம்பஸ் புதிய பாதையை தேடி. வரலாறு உருவான கதைன்றது கற்கால மனிதர்களோட எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்ள பழகிய நாட்கள்லேருந்து ஆரம்பமாகுது, அல்லது நமக்கான எழுத்துக்களை நாமே எழுத தொடங்கிய நாட்களில் இருந்து ஆரம்பமாகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, அமெரிக்காவோட வரலாறை எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பது? எங்கோ ஒரு மூலையில் இருந்து இந்தியாவை தேடி பயணித்த கொலம்பஸ்லேருந்து தொடங்கலாமா, இல்லை ஐரோப்பியர்களில் இருந்து ஆரம்பிக்கலாமா? வாய்ப்பே இல்லை. ஐரோப்பியர்களும் சரி, கொலம்பஸும் சரி, அவர்களுக்கு முன்னரே அந்த நிலத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நமக்கான ஆரம்ப புள்ளியாக வேணா கொலம்பஸை கருதுவோம். தங்களில் யார் ரொம்ப வளமானவர்கள்ன்ற போட்டி ஐரோப்பியர்களுக்கு மத்தியில் உருவாகியிருந்த காலம். போர்ச்சுகல் பிரான்சையும், பிரான்ஸ் இங்கிலாந்தையும், இங்கிலாந்து ஸ்பெயினையும் முந்தி காட்டணும்னு கங்கணம் கட்டியிருந்த தருணம் அது. தங்களோட நாட்டின் வளத்தை பெருக்க தேவையான செல்வம் ஐரோப்பாவிற்கு கிழக்கு பகுதியான ஆசியாவில், அதாவது இந்தியாவில் கொட்டி கிடப்பதாகவும், அங்கே இருக்கும் மருத்துவ குணமுடைய மூலிகைகள், நறுமணப் பொருட்கள், மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய தங்கம், மண்ணுக்கு மேலே முளைச்சி நிற்கக்கூடிய எதையும் தங்களோடதாக்கிக்கணுன்ற வேட்கையும் போட்டியும் ஐரோப்பியர்களுக்கு மத்தியில் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. வணிகத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றின் மூலமாகவோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அத்தனையும் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து தங்களோட நாட்டை வளப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும், இதை சாத்தியப்படுத்தியே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாகவே இருந்தாங்க ஐரோப்பியர்கள். ஐரோப்பிய கண்டத்திலிருந்த மற்ற நாடுகளை காட்டிலும் போர்ச்சுகல் சற்றே பின்தங்கிய நாடாக தான் இருந்தது. தங்களோட கடல்வழி பாதையை கட்டமைப்பதன் மூலமாக தங்களின் செல்வத்தை பெருக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க போர்ச்சுகல் அரசாங்கம். நம்பியதோட மட்டும் இல்லாமல் நாடு பிடிக்கிற வேலைகள்லையும் இறங்கினாங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் சிலவற்றை பிடித்ததன் மூலமாக அதன் செய்தும் காட்டினாங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்ட ஆரம்பித்ததாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய அடிமைகளை தங்கள் நாட்டிற்கு பிடித்து வந்ததாகட்டும், இதன் மூலமாகவே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஐரோப்பிய நாட்டு அரசுகள். ஆப்பிரிக்க நாடுகளில் சிலவற்றை பிடித்ததன் மூலமாகவே இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னா, இந்தியாவிற்கான கடல்வழி பாதையை கட்டமைத்தால் அதன் மூலம் கிடைக்க இருக்கும் செல்வத்தை சற்றே கற்பனை செய்து பார்த்தார்கள் போர்த்துகீசியர்களும் ஏனைய ஐரோப்பியர்களும். இந்தியாவுடனான வாணிபம்ன்றது அந்த சமயத்தில் நேரடி வாணிபமாக இல்லாமல் இடைத்தரகர்கள் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்தியாவுடனான வாணிபத்தை இரண்டு வழிகள் மூலமாக தான் நிகழ்த்த முடியும் அந்த காலங்களில். இப்போ வான்வழி போக்குவரத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காத காலம் அது. அப்படின்றதுனால தரைவழி போக்குவரத்தையும் கடல்வழி போக்குவரத்தையும் மட்டுமே நம்பியிருந்தாங்க தங்களோட வாணிபத்திற்காக 15-16 நூற்றாண்டுகளில். தரைவழி போக்குவரத்து அப்படின்றது குதிரைகள் மூலமாகவும் வண்டிகளின் மூலமாகவும் இந்தியாவிலிருந்து, அதாவது ஆசிய கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்க கண்டத்தின் வழியாக அல்லது அரேபியாவின் வழியாக ஐரோப்பாவை சென்றடைவது, இதுதான் அவங்களோட இனிஷியல் ரூட். அரேபிய நாட்டில் நிகழ்ந்த மிக மோசமான போர் சூழல் வந்து இந்த வாணிபத்தை தடை செய்து, இந்த வாணிபம் தடைபடுவதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைப் பொருட்களும் நறுமணப் பொருட்களும் ஏனைய இந்திய நாட்டு செல்வங்களும் இல்லை ஆசிய கண்டத்து செல்வங்களும் அவர்களை வந்தடைவதில் தாமதமாகுது. இதற்கான தீர்வை கண்டுபிடிக்கும் பொருட்டு தான் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கான கடல்வழி பாதையை கட்டமைப்பதில் தீவிரம் காட்டினார்கள். அப்படி தீவிரம் காட்டியவர்கள் கிறிஸ்டோபர் கொலம்பஸும் ஒருவர். கொலம்பஸின் வருகை. இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட கொலம்பஸ் வாணிபத்திற்காக பல்வேறு நாடுகளுக்கு சுற்றித்திருந்தார். அதில் பல கடல்வழி பயணங்கள் மூலமாகவும் நிகழ்ந்த ஒன்று. தனக்கு கிடைத்த நேரங்களில் வானியலையும் பூகோளவியலையும் கணிதத்தையும் ஆர்வமாக கற்று தெரிந்து கொண்டார். அது அச்சு பத்திரிகைகளின் காலம் என்பதால் பல்வேறு அறிஞர்களும் தங்கள் ஆய்வுகளையும் கருதுகோள்களையும் புத்தகமாக வெளியிட்டு கொண்டிருந்த சமயம். அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு புத்தகத்தையும் மிக தீவிரமாக தேடி படிக்க ஆரம்பிக்கிறார் கொலம்பஸ். அதன் மூலமாக தனக்கான கருதுகோள்களையும் உருவாக்க தொடங்குகிறார். வானியல் மற்றும் பூகோளவியலின் மீதான ஈடுபாடு அவரை ஒரு கடலோடியாகவும் மாற்றியிருந்தது. கூடவே தனக்கென சில கற்பிதங்களையும் கொண்டிருந்தார் கொலம்பஸ். அதில் ஒன்று பூமியின் அளவு. அதுவரைக்கும் பூமியானது தட்டை வடிவம் கொண்டது என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அந்த காலத்து அறிவியலாளர்கள். அதை மறுத்து பூமி ஒரு பந்து போன்ற வடிவம் கொண்டது அப்படின்ற ஒரு மாறுபட்ட கருத்து உருவாகி கொண்டிருந்த சமயம் அது. கொலம்பஸ் அதை ஒத்துக்கிட்டாலும் பூமியோட அளவுன்றது பூகோளவியலாளர்கள் கணித்ததை விடவும் சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்பினார். அவரை மாதிரி இன்னும் சில அறிஞர்களும் நம்பினாங்க. அதுக்கு காரணம் அவர்களுக்கு என்று உருவாக்கி வைத்திருந்த கருதுகோள்கள். அப்படி தான் நம்புவது உண்மைன்னா
தான் இருக்கக்கூடிய ஐரோப்பாவிற்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய இந்தியாவை கிழக்கு திசைக்கு எதிர் திசையான மேற்கு திசையின் வழியாக பயணிப்பதன் மூலம் மிக குறைவான காலத்தில் சென்று சேர முடியும்னு கணிக்கிறார். இந்த முடிவுக்கு எப்படி வர்றாரு அப்படின்னா, முதல் விஷயம், பூமி தட்டையானது அப்படின்ற கருதுகோள் மாற்றி அமைக்கப்படுகிறது. பூமி தட்டையானதில் ஒரு பந்து போன்றது, அதனால் நேர் திசையிலும் பயணிக்கலாம், எதிர் திசையிலும் பயணிக்கலாம். இப்போது இவரோட கருதுகோள் படி பூமியோட அளவு இன்னும் சின்னதானது, அதனால் அனைவரும் குறிப்பிடுகிற கிழக்கு திசையின் வழியாக பயணிப்பதற்கு பதிலாக மேற்கு திசையின் வழியாக பயணித்து பார்த்தால் தான் பயணிக்கக்கூடிய தூரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறார். இதன் மூலம் இந்தியாவிற்கான புதிய கடல் பாதையை கட்டமைக்க முடியும்னு நம்புகிறார். தன்னோட இந்த திட்டத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போர்ச்சுக்கல் மன்னர்கிட்ட கொண்டு போகிறார். போர்ச்சுக்கல் பூகோளவியலாளர்கள் கணித்த தூரத்தை விடவும் கொலம்பஸ் கணித்த தூரம் நான்கில் ஒரு பங்கு கூட இல்லை. மேலும் அதற்கான காரணம் என கொலம்பஸ் நம்பும் கூற்றான பூமியின் அளவு மிகவும் சிறியது என்பதை எடுத்து கூறியும் போர்ச்சுக்கல் மன்னர் கொலம்பஸின் திட்டத்திற்கு செவிமடுக்கவில்லை. கொலம்பஸ் போர்ச்சுக்கலை தேர்வு செய்ய காரணம், கடல் வழியாக நாடு பிடிப்பதில் போர்ச்சுக்கல் தான் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. எனவே தன்னோட திட்டத்துக்கு கண்டிப்பாக பண உதவி கிடைக்கும்னு நம்புகிறார். ஆனால் திட்டம் தோல்வி. ரெண்டு மூன்று முறை முயற்சித்தும் திட்டம் தோல்வி. சரி, போர்ச்சுக்கல் மன்னர் தடுத்தால் என்ன? தன்னோட திட்டத்தை நிறைவேற்ற வேறு நாடே இல்லையா? இல்லை ஐரோப்பியாவில் வேறு மன்னர்கள் தான் இல்லையா? போர்ச்சுக்கலை போலவே ஸ்பெயினும் கடல் வாணிபத்தில் நாட்டம் கொண்டிருப்பதை அறிகிறார் கொலம்பஸ். தனக்கான திட்டத்தை எடுத்துக்கொண்டு ஸ்பெயின் செல்கிறார். அங்கே மகாராணியாக இருக்கக்கூடிய இசபெல்லாவும் மன்னர் ஃபெர்னாண்டும் அவர் எதிர்பார்த்தது போலவே, அதாவது நாமளும் அதை தான் எதிர்பார்த்தோம், நாம் எதிர்பார்த்தது போலவே கொலம்பஸோட திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்தாலும் அரசின் சம்மதத்தை பெறுவதற்காக கொலம்பஸ் வேறு ஒரு திட்டத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார். இது கொலம்பஸோட மாஸ்டர் பிளான்னு சொல்லலாம். மகாராணியும் மன்னரும் மதத்தின் மீது தீவிர நம்பிக்கை உடையவர்கள் என்பதை அறிந்து கொண்ட கொலம்பஸ் தான் பயணிக்க இருக்கும் நாடுகளில் கொட்டி கிடக்கும் செல்வத்தை கொண்டு வருவதோடு மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கும் மக்களை மதமாற்றம் செய்வதாகவும் வாக்குறுதி கொடுக்கிறார். இது பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 2, போர்த்துகீசியர்கள் இந்தியாவை அடையும் முன் நாம் அடைந்து விட முடியும் என்ற ஆசை வார்த்தைகளையும் கூறுகிறார். அதாவது நம்மளோட போட்டியாளன் வந்து இப்போதைக்கு போர்ச்சுக்கல், கடல் வழி வாணிபத்தில் அவன் நம்மளை ரொம்பவே முந்தி இருக்கிறான், அவனை நம்ம தோற்கடிக்கணும், இல்லை அவனை விட ஒரு படி மேலே நம்ம போய் காமிக்கணும் அப்படின்னா அவனுக்கு முன்னாடியே இந்தியாவை நாம் அடைந்தால்தான் அங்கிருக்கும் செல்வங்கள் அத்தனையும் நமக்கு சொந்தமாகும், இல்லை என்றால் பங்கீட்டு ஒரு ஆள் வந்து விடுவான் அப்படின்னு கொலம்பஸ் சொல்கிறார். கொலம்பஸ் சொல்லக்கூடிய அடுக்கடுக்கான இந்த வாக்குறுதிகளின் மீது ஈர்ப்படைந்த மகாராணியும் மன்னரும் கொலம்பஸின் பயணத்திற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவை நோக்கிய கொலம்பஸின் பயணம் வெற்றிகரமாக தொடங்குகிறது. ஆகஸ்ட் மாதம் 3 1492, 3 கப்பல்களோட துணையோட கொலம்பஸ் தன்னோட பயணத்தை தொடங்குகிறார். பூமியின் அளவு குறித்த புரிதலும் அந்த தவறான புரிதல் ஏற்படுத்தி கொடுத்த கணிப்புகளும் நிச்சயமாக தோல்விதான் அடையப் போகின்றன. மீண்டு வர முடியாத ஒரு பயணத்தை தான் கொலம்பஸ்க்கு ஏற்படுத்த போகுது. அப்படி இருக்க கொலம்பஸ் எப்படியும் திரும்பி வரமாட்டார் என்பதில் மற்ற கடல் வழிகள் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. கொலம்பஸை பார்த்து தங்களோட எச்சரிக்கைகளையும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் எக்காலமும் விடுறாங்க. ஆனால் கொலம்பஸ் தன்னோட கணிப்புகளோட மீது ரொம்ப தீவிரமான நம்பிக்கை வைத்திருக்கிறார். கிழக்கு திசைக்கு பதிலாக மேற்கு திசை நோக்கி செல்வதால் ஆசியாவின் சிறிய தீவான ஜப்பானை முதலில் சென்றடையக்கூடும் என்று கணிக்கிறார் கொலம்பஸ். கொலம்பஸ் வந்து பூகோளவியலிலோ அல்லது வானியலிலோ வல்லவர் இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு வேறு சில திறமைகள் இருந்தது. கடலோட காற்று மற்றும் அந்த காற்று செல்லக்கூடிய திசையை கணித்து கப்பலை செலுத்துவதில் நிபுணர். அந்த நிபுணத்துவம் கடலின் புதிய பாதைகளின் வழியாக புதியதொரு திசையில் அந்த கப்பலை செலுத்த ஆரம்பித்தது. தான் கணித்ததை போல் இல்லை இந்த பயணம் என்பதை பயணம் ஆரம்பித்த சில நாட்களே கண்டுபிடிச்சிடுறாரு கொலம்பஸ். ஏன்னா இரவில் வரக்கூடிய சில நட்சத்திரங்களிலிருந்து சற்றே விலகி தன்னுடைய கப்பல் செல்வதை பார்க்கிறார் கொலம்பஸ். எங்கே மற்றவங்க சொன்ன மாதிரியே தாம் பாதம் மாறி செல்கிறோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அந்த பயத்தையும் மீறி தான் தன்னோட பயணத்தை தன்னோட புதிய பாதையின் வழியாக செலுத்துகிறார். கண்டிப்பாக தன்னால் நிலத்தை கண்டடைய முடியும், அந்த நிலம் இந்தியாவாகவும் ஆசியாவாகவும் இருக்கும், இந்தியாவை தான் நிச்சயமாக சென்று சேரப்போகிறோம் என்பதில் திடமான நம்பிக்கை வச்சிருக்கிறார் கொலம்பஸ். பல வார பயணத்தோட இறுதியாக அக்டோபர் மாதம் 11 இரவு நிலத்திலிருந்து வரும் வெளிச்சத்தை கண்டடைகிறார் கொலம்பஸ் மற்றும் அவரோட குழு. இதில் ஒரு சின்ன சர்ச்சை இருக்குது. அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை முதலில் கண்டடைந்தது கொலம்பஸா இல்லை அவருடன் பயணித்த சக மாலுமிகளா, சக கடலோடிகளா அப்படின்றதுல
ஏன் இது சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னா, அந்த பயணத்தோட தலைவர் கொலம்பஸ் அப்படின்னாலும் அந்த பயணத்தில் கொலம்பஸ் உடன் பயணிப்பவர்களில் யார் முதலில் நிலத்தை கண்டடைகிறார்கள் அப்படின்றவங்க தான் வரலாற்றில் முதலில் இடம்பெறப் போகிறவர்கள். ஆக தான் தான் அந்த நிலத்திலிருந்து வந்த வெளிச்சத்தை முதலில் பார்த்ததாக அறுதியிட்டுக் கூறுகிறார் கொலம்பஸ். கொலம்பஸுடன் பயணித்தவர்களும் அதனை ஒத்துக்கொள்கிறார்கள். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இரவில் நிலத்திலிருந்து வரும் வெளிச்சத்தை கண்டடைகிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இரவின் விடியலுக்காக காத்திருந்து அடுத்த நாள் காலையில் நிலத்தையும் அடைகிறார்கள். கொலம்பஸோட கணிப்புப்படி தாங்கள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிலம் ஜப்பானும் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடிகள் இந்தியர்கள்னுமே நம்புகிறார். அங்கே தான் சந்திக்கக்கூடிய ஆதிக்குடிகளை இந்தியர்கள்னு தான் அழைக்கிறார். இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், தான் படித்த புத்தகத்தில் இருந்த மனிதர்களோட தோற்றத்திற்கும் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களோட முகங்களுக்கும் கொஞ்சமும் ஒத்துப்போகலையே, இவங்க உண்மையிலேயே இந்தியர்கள் தானா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் அவருக்குள்ளே எட்டி பார்க்குது. எது எப்படியோ வந்தது வந்தாச்சு, இனி ஆக வேண்டியதை கவனிப்போம் அப்படின்னு களத்தில் இறங்குறார். கொலம்பஸோட மிக முக்கிய திறமைகளில் ஒன்றே இதுதான், தான் நினச்சதை மற்றவங்களை நம்ப வைக்கிறது. வேறு கடலோடிகள் இந்த பாதைகளின் வழியாக வராமல் போயிருந்தால், இது ரொம்பவே முக்கியமான விஷயம், வேறு கடலோடிகள் இந்த பாதைகளின் வழியாக வராமல் போயிருந்தால் கொலம்பஸ் தான் கண்டுபிடித்த இந்த புதிய உலகத்தை இந்தியா என்றே நம்ப வைத்திருப்பார். உண்மை என்னென்னா, அவர் சாகும் வரையிலும் அவர் கண்டுபிடித்த நிலத்தை இந்தியான்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். கொலம்பஸுடைய கப்பல் கரையை அடைகிறது. அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் தங்களோட நிலத்துக்கு புதிதாக வரக்கூடிய இந்த மக்களை ஒளிந்து நின்று கவனிக்கிறாங்க. தாங்கள் கேட்டறிந்த கதைகளில் கடவுளர்கள் கடலின் வழியாக வந்து இறங்குவதாகவே அறிந்திருந்தார்கள் அந்த பூர்வக்குடி மக்கள். கடலின் வழியாக தங்களோட நிலத்திற்கு வந்து இறங்கியிருக்கக்கூடிய இந்த வெள்ளை மனிதர்கள் கடவுள்கள்னு நம்புகிறாங்க. கொஞ்சமும் தாமதிக்காமல் கடவுளுக்கான தங்களோட சிறப்பு மரியாதையவும் செய்கிறாங்க. வந்திறங்கிய கடவுளர்களோ மனிதர்கள் தட்டுப்படுவதற்கு பதிலாக அந்த நிலத்தில் இருக்கும் புதிய வகை தாவரங்களும் பூர்வக்குடிகள் அணிந்திருக்கும் தங்க நகைகளும் கண்ணில் படுகின்றன. தங்களிடம் இருப்பவற்றில் சில பொருட்களை அந்த பூர்வக்குடி மக்களிடம் கொடுத்து தங்கத்தையும் தங்க சுரங்கம் இருக்கும் இடத்தையும் கைப்பற்றுகிறார்கள் இந்த புதிய மனிதர்கள், அதாவது ஐரோப்பியர்கள். கடவுள் கேட்டால் மறுக்க முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களும் கொடுக்குறாங்க. இருந்தும் கொலம்பஸ்க்கு மனது நிம்மதியாகலை. எதிர்பார்த்த அளவுக்கு தங்கமும் கிடைக்கல. பயணம் செய்து வந்த இடமும் இந்தியாவை போல் இல்லை, செல்வமும் இல்லை. இப்படி வெறுங்கையோடு சென்றால் மகாராணியார் சும்மா விடுவாரா? மனம் வெறுத்து போன கொலம்பஸ் அங்கிருந்த பூர்வக்குடிகளில் சிலரை அடிமைகளாக பிடிச்சிட்டு தங்கம் இருக்கிற வேறு சில தீவுகளை அடையாளம் காட்ட சொல்கிறார். ஜப்பான்னு அவர் நினைத்த இடமான பஹாமாஸ் தீவுகளிலிருந்து கொலம்பஸோட அடுத்த பயணம் தொடருது. தொடர்ந்து பயணித்து அங்கிருந்து கியூபாவுக்கு செல்கிறார். கொலம்பஸோட கெட்ட நேரம்னா இதைத்தான் சொல்லணும். கன்னியாகுமரியிலிருந்து செங்கல்பட்டு வர வந்துட்டு சென்னைக்கு வழி தெரியலைன்னு சொன்னால் எப்படி, இல்லை சென்னையோட வழியை கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால் எப்படி, அப்படி மயிரிழையில் தப்ப விட்ட சம்பவம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய சம்பவம். கியூபாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வட அமெரிக்காவோட ஃப்ளோரிடாவை அடைஞ்சிருக்கலாம். அடைஞ்சிருக்கலாம் தான், ஆனால் தங்கம் கண்ணம் மறைக்குதே. தன்னோட அடிமைகள் காட்டிய வழியின்படி டிசம்பர் மாதத்தில் வேறொரு தீவினை சென்றடைகிறார் கொலம்பஸ். அந்த தீவிற்கு ஹிஸ்பெனியோலா என்று பெயரிட்டு அங்கே ஸ்பெயின் நாட்டு கொடியையும் நடுகிறார். கடவுளுக்கு நன்றி. இல்லை இல்லை, இது கொலம்பஸ் தன்னோட கடவுளுக்கு சொல்லக்கூடிய நன்றி. ஹிஸ்பெனியோலா தீவில் தஹினோஸ் அப்படின்னு அறியப்படக்கூடிய பூர்வக்குடி மக்கள் வசித்து வர்றாங்க. அங்கே அவங்கள சந்திக்கிறார் கொலம்பஸ். எதிர்பார்த்ததை போலவே அந்த தீவில் தங்கம் இருக்குது. தன்னால் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு தங்கத்தையும் 1000 மேலான அடிமைகளையும் பிடிச்சிக்கிட்டு ஸ்பெயின் நோக்கி புறப்படுகிறார் கொலம்பஸ். திட்டம் வெற்றியோ தோல்வியோ, தங்கம் இருக்குது, அடிமைகள் இருக்கிறாங்க, வேற என்ன வேணும், இவங்க தான் இந்தியர்கள்னு சொல்லி மன்னர்களை நம்ப வைப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு ஸ்பெயினை நோக்கி மீண்டும் பயணப்பட ஆரம்பிக்கிறார் கொலம்பஸ். ஸ்பெயினை நோக்கி பயணப்பட ஆரம்பித்த கணத்திலேயே கப்பல் பழுதாகி நின்று போகுது. அதனால் தன்னோட பயணித்த சில ஸ்பானியர்களுக்கு அந்த தீவிலேயே அவர்கள் தங்குவதற்கு ஒரு கோட்டை கட்டி கொடுத்து திரும்பவும் நான் அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நோக்கி செல்கிறார் கொலம்பஸ். முதல் பயணம் வெற்றி, அப்படித்தான் சொல்லணும், அப்படிதான் சொல்கிறார் கொலம்பஸ். இந்தியாவை கண்டடைந்து அங்கிருக்கும் செல்வத்தையும் அங்கிருந்த மக்களில் சிலரை அடிமைகளாக மாற்றியும் அழைத்து வரும் கொலம்பஸை கொண்டாட்டங்களுடன் வரவேற்கிறார்கள் மகாராணியும் மகாராஜாவும். தான் போன இடம் இந்தியா தான் அப்படின்றத கொலம்பஸ் நம்பியதோடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அரசவையையும் நம்ப வச்ச பெருமை அவரையே சாரும். ஹிஸ்பெனியோலா அப்படின்ற தீவை ஸ்பெயினுக்காக கட்டமைத்து அங்கே மகாராணியாரின் அரசை நிறுவி வந்திருக்கிறேன் அப்படின்னு மார்தட்டி சொல்கிறார் கொலம்பஸ். தன்னோட முதல் பயணம் முடிஞ்சது, அடுத்த பயணத்தை தொடங்கணும், அடுத்த பயணத்தை தொடங்குவதற்கான அடிகோளாக இந்த வாக்கியத்தை கட்டமைக்கிறார் கொலம்பஸ். அந்த அரசாங்கத்தை பார்த்து வருவதற்காகவும் அந்த அரசை பலப்படுத்துவதற்காகவும் நான் மீண்டும் பயணிக்கிறேன் அப்படின்னு மற்றொரு திட்டத்தை வைக்கிறார். அந்த திட்டத்தின்படி 17 கப்பல்கள் மற்றும் 1200 நபர்களுடன் தன்னோட 2வது பயணத்தை தொடங்குகிறார் கொலம்பஸ்.
முதல் பயணத்திற்கும் ரெண்டாவது பயணத்திற்குமான காலவெளி ஒரு சில மாதங்களே. செப்டம்பர் 24, 1493 அந்த பயணம் தொடங்குது. அந்த குழுவில் பாதிரியார்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்களும் இருக்கிறாங்க. ஹிஸ்பெனியோலா அப்படின்ற தீவில் புதியதொரு நகரத்தை கட்டமைப்பதற்காக இவங்க எல்லாருமே உடன் பயணிக்கிறாங்க. ஹிஸ்பெனியோலா சென்று இறங்கிய அடுத்த நிமிடமே கொலம்பஸுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அதையும் பின்னாடி பார்ப்போம். கொலம்பஸ் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அப்படின்ற கேள்வி இன்னும் தொக்கி நிற்குது இல்லையா? அது முதல் பயணத்திற்கான கேள்வின்னா, கொலம்பஸ் யார், கொலம்பஸின் உண்மை முகம் என்ன? இதற்கான பதில் தான் இவரோட இரண்டாவது பயணத்தில் இருக்குது. கொலம்பஸ் தன்னோட ரெண்டாவது பயணத்திலையும் மிகப்பெரும் செல்வத்தை கொண்டு வரார். ஆனால் இந்திய நறுமணப் பொருட்களோ இந்தியாவிற்கு சொந்தமான செல்வங்களோ எதுவுமே கொலம்பஸின் கப்பலில் உடன் வரவில்லை. இந்த விஷயம் மகாராணியரை வருத்தமடை செய்து, உண்மையிலே கொலம்பஸ் இந்தியாவிற்குத்தான் சென்று வருகிறாரா என்ற கேள்வி அவருக்குள் எழுகிறது. அவருக்குள் எழுந்த கேள்வி இருக்கட்டும், நமக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. கொலம்பஸ் நல்லவரா கெட்டவரா? அமெரிக்கா கொலம்பஸை கொண்டாட காரணம் என்ன? கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னா அவர் பேரை வைக்காம எதுக்கு அமெரிக்கான்னு பெயரை சூட்டினாங்க? இந்த கேள்விகள் இங்கேயே இருக்கட்டும். கொலம்பஸோட மூணாவது பயணத்தை பார்ப்போம். கொலம்பஸோட மூணாவது பயணம் 1498 ஆறு கப்பல்களோடு கிளம்புது. அதுவும் இந்தியாவை நோக்கிய பயணமாகவே புறப்படுது. இந்த தடவை போர்த்துகீசியர்களுக்காக பயணிக்கிறார் கொலம்பஸ். ஒவ்வொரு பயணத்தின் முடிவிலும் பலத்த வரவேற்பை எதிர்கொள்ளும் கொலம்பஸ் இம்முறை வேறு விதமான வரவேற்புடன் ஸ்பெயினை எதிர்கொள்கிறார். ஸ்பெயினில் நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே கைகளில் விளங்கிடப்பட்டு கைது செய்யப்படுறார் கொலம்பஸ். ஆச்சரியமாக இருக்கா? பதில் கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகள் அடுக்கடுக்காக சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா கொலம்பஸ் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கேள்விக்கான பதில் தெரியணும். கூடவே யார் இந்த அமெரிக்கோ வெஸ்புகி அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியணும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.